குறைந்த விலையில் மொபைல் லேப்டாப் டாப் சர்வீஸ் செய்யவும் அக்சசரிஸ் வாங்கவும் ஆல்ட்ரஸ் ரோட்டில் உள்ள AK-47க்கு வாங்க. நல்லதா இருந்துச்சு, பார்க்கலாம், வாட்சபிள். சிம்பு ஆக்டிங், எஸ்டிஆர் எப்பவுமே மாஸ்டர் ப்ரோ. படம் சரியில்லை, எஸ் ஒரு வாட்டி பார்க்கலாம். ஆ, நல்லதான் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக்கியாக இருந்துச்சு, அப்புறம் செகண்ட் ஹாஃப்லாம் ஓகே நார்மல் ஆயிடுச்சு. ஆ, நல்லா இருந்துச்சு ப்ரோ, எஸ்டிஆர் சூப்பராக பண்ணியிருந்தேன். ஆ, ஹன்சிகா கேட்டரும் ஓகே, ஆனால் கொஞ்சம் லேக்கியாக இருந்தது, அதான் இப்படி ட்ராபேக். த்ரில்லராக போக வேண்டியது, பட் ராட்சசன் மாதிரி வர வேண்டிய படம், ஆனால் அப்படியே ஆப்போசிட்டாக வந்துச்சு. ராட்சசன் எப்படி முக்கியம் எடுத்துருந்தா நல்லா அப்படி இருந்திருக்குமோ அதே மாதிரி இது வந்துச்சு. எஸ்டிஆர் ஹாஸ் டன் அ கெஸ்ட் ரோல், ஹி ஹஸ் பர்ஃபார்ம்ட் வெல். பட் ஸ்ரீகாந்த் சாரோட ரோல் தான், ஏன் ஸ்ரீகாந்த் இதை அக்செப்ட் பண்ணாருன்னு ஐ குட் நாட் அண்டர்ஸ்டாண்ட். படம் ஒரு 5 நிமிஷம் பார்க்க முடியல ப்ரோ. 5 நிமிஷத்துலேயே நான் வந்து கீழே இறங்கினவன் தான். அதுக்கப்புறம் பாட்டு போடுறானுங்க, கெடுத்து டீன்னு பாட்டு போடுறானுங்க, முடியவே இல்லை ப்ரோ. இன்னும் படமே முடியல, எந்திச்சு வந்துட்டோம். இன்னும் 2 பேர் உள்ளே உட்காந்துருக்காங்க, நாங்கள் 3 பேர் எந்திச்சு வந்துட்டோம். செம்ம டார்ச்சர் இருந்துச்சு படம். ஆ, நல்லா இல்லை, நல்லா இல்லை, குட் கான்செப்ட் பட் அட்டெம்ப்ட் ஃபெயில்டு. ஸ்க்ரீன் பிளேயில் நிறைய தொய்வு இருக்குது. இந்த கான்செப்ட் வந்து பரவலாக விழிப்புணர்வை கொடுக்குற கான்செப்ட் தான் அப்படின்னா கூட, அவங்க அதை படமாக்குன விதம் வந்து ரொம்ப கொடூரமாக இருக்குது. லைக் அருவறுப்பாக இருக்குது, பார்க்குறதுக்கு அருவறுப்பாக இருக்குது, அந்த மாதிரி தான் சொல்ல முடியும். எஸ்டிஆர் தான் ஃபஸ்ட்டு வேஸ்ட் இந்த படத்தில். அவர் இப்போ நல்ல நிலமையில் இருக்கார். அப்போ அந்த நிலமையில் கொஞ்சம் முக்கியம் இருந்தார், அப்போ இந்த படத்தை சூஸ் பண்ணி நடிச்சிட்டாரு. இப்போ படம் இல்லாமல் இப்போ அவர் நல்ல நிலமையில் இருக்கார், இந்த மாதிரி படம் கண்டிப்பாக சூஸ் பண்ண மாட்டார்னு நினைக்கிறேன். நல்லா ஆக்ட் பண்ணிட்டு அது சூப்பராக தான் இருந்துச்சு. ஆ, ஒரு சாங் தான் வந்தாங்க, மற்றபடி கொஞ்சம் சீன்ஸ் தான். ஓகே, சாங்ஸில் எந்த அளவுக்கு இருக்குது? ஒரு சாங் தான் வந்துச்சு படத்தில். ஸ்க்ரீன் பிளே ஸ்டார்டிங்லேருந்தே சொல்ல போல் தான் ப்ரோ. ட்விஸ்ட் வைக்கிறங்கிற பேரில் முக்கியாக கொண்டு போகிறது, கொஞ்சம் த்ரில்ல வில்லனை ரொம்ப டெரராக காமிச்சிருக்காங்க. பட் ஆனால் ஸ்க்ரீன் பிளே சரியாக எழுதலை ப்ரோ, நடிக்கிறவங்களும் சரியாக நடிக்கலை, தேவையில்லாத கேரக்டர்ஸ் தான் இருப்பாங்க. ஹன்சிகா முதற்கொண்டு தேவையில்ல தான் படத்துக்கு, ப்ரெடிக்டபிள் தான். இல்லை, வில்லன் ரோல் பண்ணவர் ஏற்கனவே நேர்கொண்ட பார்வையில் இதே மாதிரியான ஒரு ரோல் தான், பட் அடல்ட் உமன் கிட்ட பண்ணியிருப்பார். அது வந்து ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பார்வையில் தான் அது இருந்தது. பட் இது வந்து அருவறுக்கத்தக்க விதத்தில் படம் பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஹன்சிகாவும் ஆக்டிங் ஓகே, ஆனால் படமே ஸ்கிரிப்டே இல்லை, படத்தில் கதையே இல்லை. ராட்சசன் 2 எடுத்து வச்சுருக்கானுங்க. ராட்சசன் 2 அங்கே கொஞ்சம் ராட்சசன் போடுறானுங்க, இங்கே கொஞ்சம் ரொமான்ஸ் வைக்கிறானுங்க, திடீர்னு என்னென்னதே கொண்டு வரானுங்க. முடியல, ஹன்சிகா தான் கிளாமர். சார் அவர் சொல்லவே வேண்டாம், அவர் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. இன்னும் சொல்ல போனால் அந்த படத்துடைய அந்த கன்ஸ் இருக்கு இல்லையா, அதை மியூசிக் டைரக்டர் தான் வந்து கொண்டு போகிறேன். ஒரு 3.5 கொடுக்கலாம். ஓகே, சிம்பு பண்ணுங்க. ஆமா, ஓகே, இல்லனாலும் கொடுக்கலாம். 3.5 தான்.